வெல்கம் டு தமிழ் மிக்சர் எஜுகேஷன். நான் உங்கள் ஜன்னத்தில் சிறுதோஸ். இந்த வீடியோவில் நம்ம டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க போகிறோம். கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி சொல்ல மாட்டேன், நமக்கு தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மிக்சர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். April 14 அன்னைக்கு தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து பிறந்தாங்க. நம்ம இந்திய அரசியல் அமைப்போட சிற்பி தான் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். அவர் நம்ம இந்தியாவுக்கும் இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கும் நிறைய வந்து தொண்டு ஆற்றியிருக்காரு. அந்த பங்கிற்கெல்லாம் மரியாதை செலுத்துகிற விதமாக தான் April 14 ஒவ்வொரு வருஷமும் நம்ம அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு அவர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அவர் பாரத ரத்னா அவார்ட் வாங்கியிருக்காரு, வேர்ல்ட் கிளாஸ் லாயர். அவரை நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாவும் கூப்பிடுவோம். இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இப்போ அவரை பற்றி நமக்கு தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுப்போமா? ஓகே. அம்பேத்கர் அவர்கள் மத்திய பிரதேசில் உள்ள அம்பேத் வார்டு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார். அதனால் அவர் பேர் அம்பேத் வடேகர் அப்படிங்கிறது தான். ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது தான் அவரோட டீச்சர் அவர் பேரை அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. இவர் தான் முதல் இந்தியர். எதில் அப்படின்னு கேட்குறீங்களா? வெளிநாட்டில் படித்து முதல் முறையாக டாக்டரேட் பட்டம் வாங்கின முதல் இந்தியர் நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான். இவருக்கு 9 லாங்குவேஜ் தெரியும். 64 சப்ஜெக்டில் இவர் மாஸ்டராக இருந்தார். அதனால தான் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லேருந்து இவருக்கு டாக்டர் ஆஃப் ஆல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு டாக்டரேட் பட்டத்தை வந்து கொடுத்தாங்க. இவர் ஜாயின் பண்ணது ஃபாரினில் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணார் இல்லையா, 8 வருஷ கோர்ஸாக தான் அதை வந்து ஜாயின் பண்ணார். ஆனால் ஒரு நாளைக்கு 21 மணி நேரம் படித்து அந்த கோர்ஸை 2 வருஷம் 3 மாதத்துலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இந்த ரெக்கார்டை பீட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யாராலையும் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணவே முடியல. நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 500 கிராஜுவேட்ஸோட இன்டெலிஜென்ஸை வந்து அம்பேத்கரோட இன்டெலிஜென்ஸோட கம்பேர் பண்ணால் அம்பேத்கரோட இன்டெலிஜென்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாராட்டி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம காந்தியடிகள் உப்புக்காக சத்தியாகிரகம் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் தண்ணீருக்காக சத்தியாகிரகம் பண்ண முதல் தலைவர் அப்படின்னா அது நம்ம அம்பேத்கர் தான். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்தாங்க, அதாவது மேக்கர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டில் மொத்தம் 100 பேரை வரிசைப்படுத்தினாங்க. அந்த வரிசையில் 4வது இடத்துல நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டி, இவங்களும் ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. அதாவது தி டாப் 100 ஸ்காலர்ஸ் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டோட நேமு. அதில் முதலாவதாக நம்ம அம்பேத்கர் அவர்களோட பேர் தான் வந்தது. நம்ம இந்திய பொருளாதார வல்லுநர் அமர்த்தியா சென் அவர்கள் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அவர் நோபல் பரிசு வாங்கும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா அது அம்பேத்கர் அவர்கள் தான். அவரை வச்சு தான் நான் பொருளாதாரத்தில் இப்படி ஒரு நிபுணத்துவம் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோபல் பரிசு வாங்கும் போது சொல்லியிருக்காரு. இப்போ பாடல்கள்லாம் உலக தலைவர்களை பற்றி போற்றி புகழ்கிற மாதிரியான பாடல்கள் புத்தகங்கள்லாம் நிறைய ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் அம்பேத்கரை பற்றின அதிகமான பாடல்கள் அதிகமான புத்தகங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம்பேத்கர் நிறைய புத்தகங்கள் எழுதுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் ஒரு முக்கியமான புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் எ விசா அப்படிங்கிறத அந்த புக்கு. அந்த புக்கு இன்னைக்கும் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷமாக நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதை பற்றி அவர் முன்னாடியே ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா த ப்ராப்ளம் ஆஃப் 1 ருபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான். இந்த புத்தகத்தில் டீமானிட்டைசேஷன் பற்றி அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அம்பேத்கருக்குன்னு ஒரு தனி லைப்ரரி இருந்தது. அந்த லைப்ரரியோட நேமு ராஜ்கீர். சரி, அந்த லைப்ரரியில் குத்துமதிப்பாக எத்தனை புக் இருக்கும்னு கெஸ் பண்ணுங்களேன். கிட்டத்தட்ட 50,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. உலகத்திலேயே இதுதான் மிகப்பெரிய தனிநபர் லைப்ரரி அப்படிங்கிற பேர் இதுக்கு கிடச்சிருக்கு. நம்ம நேஷனல் ஃப்ளாகை வடிவமைச்சர் பெங்காலி வெங்கையா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதன் நடுவில் அசோக சக்கரத்தை வைக்க சொன்னதுக்கான கிரெடிட்ஸ் வந்து நம்ம அம்பேத்கர் அவர்களையும் சேரும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட இனத்தவர்களுக்காக இவர் நிறைய போராடினார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து புத்த மதத்திற்கு மாறினாதான் அவங்களுக்கு இந்த சொசைட்டியில் ஒரு முக்கியமான இடம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்பினார். அதனால் இவரோட தலைமையில் ஒரு 850,000 பேர் என்ன பண்ணாங்கன்னா புத்த மதத்தை தழுவினாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய கன்வர்ஷன் அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்த மத துறவி வீர் அப்படிங்கிறவர் இவர் வந்து மாடர்ன் புத்தா அப்படின்னு அம்பேத்கரை அழைச்சார். அப்புறம் நம்ம எல்லாரும் இப்போ புத்தாவோட சிலைகள்லாம் எங்கே பார்த்தீங்கனாலும் கண்களை மூடினபடி தான் இருக்கும். அம்பேத்கரும் ஒரு மிகச்சிறந்த பெயிண்டர் தான். ஆனால் அவர் வரைஞ்ச புத்தர் உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்களை வந்து திறந்தபடி இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் வந்து புரட்சியாளர் அப்படிங்கிறது தெரியும். லண்டன் மியூசியமில் கார்ல் மார்க்ஸ் அவர்களோட சிலையோட மெழுகு உருவ சிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கார்ல் மார்க்ஸ் மெழுகு உருவ சிலையோட இடம்பெற்றிருக்க ஒரே இந்திய மெழுகு உருவ சிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் அவர்களோட சிலை தான். 1950 மத்திய பிரதேசத்தையும் பீகாரையும் தனித்தனியாக நீங்கள் பிரித்தா தான் இந்த ரெண்டு மாநிலமும் டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அம்பேத்கர் அவர்கள் வந்து சொன்னாங்க. ஆனால் அதை நம்ம அப்போ செய்யலை. அவர் சொன்னதை ஒரு வழிகாட்டியாக வச்சுட்டு 2000 பிறகு தான் நம்ம சத்தீஸ்கர் அண்டு ஜார்க்கண்டை நம்ம பிரித்தோம். அது வந்து அவரோட ஒரு வழிகாட்டுதலின்படி தான் நாம் அதை செஞ்சோம். 1950 இவர் உயிரோடு இருக்கும் போதே இவருக்கு வந்து சிலைகள் அமைச்சு இவரை பாராட்டினாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அம்பேத்கரை பற்றின இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், இப்போ தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் மிக்சர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹலோ ஆப்லேயும் தமிழ் மிக்சர் எஜுகேஷனை ஃபாலோ பண்ணுங்கள்.